ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொண்டு நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேற்று நடந்த போட்டியில் இந்திய அணியின் துணை கேப்டனான ரோஹித் சர்மா இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலியோட சாதனையை முறியடித்து அவரை பின்னுக்கு தள்ளி முதலிடத்தை பிடிச்சிருக்காரு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். நேற்று மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி டிஎல்எஸ் விதிமுறை அடிப்படையில் 22 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. இதில் இந்திய அணி தரப்பில் துவக்க வீரரான ரோஹித் சர்மா 51 பந்துகளில் 67 ரன்கள் அடித்தாங்க. அதில் 6 பவுண்டரிகள் மற்றும் 3 சிக்சர்களும் அடங்கும். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சர்வதேச டி20 போட்டிகளில் அதிக முறை 50 ரன்களுக்கு அதிகமாக ஸ்கோர் பண்ண வீரர் அப்படின்ற பெருமையை தற்போது ரோஹித் சர்மா பதிச்சிருக்காரு. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல கேப்டன் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இவங்க இரண்டு பேரும் தான் இருந்தாங்க. இவங்க இரண்டு பேருமே தலா 20 முறை வந்து சர்வதேச டி20 போட்டிகளை மட்டும் 50 ரன்களுக்கு அதிகமாக அடிச்சிருந்தாங்க. நேற்றைய போட்டியில் 67 ரன்கள் அடிச்சது மூலமாக ரோஹித் சர்மா தற்போது 21 முறை இந்த சாதனையை செஞ்சு விராட் கோலியை பின்னுக்கு தள்ளி முதல் இடத்துல பிடிச்சிருக்காரு. இதுல ரோஹித் சர்மா 17 முறை அரை சதங்களும் 4 முறை சதங்களும் அடிச்சு எந்த ஒரு வீரரும் செய்யாத சாதனையை செஞ்சிருக்காரு. ஆனா விராட் கோலி 20 முறையுமே வந்து அரை சதங்கள் மட்டும் அடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த உலகக்கோப்பை தொடரில் இருந்தே ரோஹித் சர்மா அற்புதமான ஃபார்ம்ல இருக்காரு. தற்போது அதே ஃபார்ம்ல தான் தற்போதும் தொடர்ந்து வந்துட்டு இருக்காரு. அதே போல நேற்றைய போட்டியில ஷிகர் தவான் மற்றும் ரோஹித் சர்மா அவங்க இரண்டு பேரும் முதல் விக்கெட்டுக்கு 67 ரன்களை சேர்த்தாங்க. இதன் மூலமா சர்வதேச டி20 போட்டிகளில் அதிக முறை முதல் விக்கெட்டுக்கு 50 ரன்களுக்கு மேல் எடுத்த வீரர்கள் அப்படின்ற பெருமையும் சிகர் தவான் மற்றும் ரோஹித் சர்மா இவங்க இரண்டு பேரும் சேர்ந்து செஞ்சிருக்காங்க. ரோஹித் சர்மாவோட இந்த சாதனையை தற்போது ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.